பாப்பா மாறவலையா? பாப்பா பேர் சாமினி, 4 வயசு ஆச்சு பாப்பாக்கு. பாப்பா எங்க போனான்னே தெரியல. வீட்டுக்கு முன்னாடி கோயில், மாரியத்த கோயில்னு இருக்குது, அங்கே விளையாடிட்டு இருந்த பிள்ளைய திடீர்னு காண ஒருத்தருமே பார்க்கலன்னு சொல்கிறாங்க. போலீஸும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் விசாரணை பண்ணுறாங்க. சந்தேகம் சொன்னங்காட்டி அவங்க அந்த அன்னைக்கு ஒரு சண்டை நடந்ததுங்க. சண்டையில் தான் பாப்பா தொலைஞ்சு போச்சு என்னமோன்ட்டு அவங்களை கூப்பிட்டு போய் விசாரிச்சுருக்குறாங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு விசாரிச்சுருக்குறாங்க. அப்புறம் நாங்களும் போலீஸ் ஸ்டேஷன் டெய்லியும் நடந்து எங்களுக்கு ஒரு வழி ஆயிடுச்சுங்க. இப்போ எந்த குழுவுமே கொடுக்க மாட்டோம். போலீஸ் ஏதாவது சொன்னால் கூட நம்மளுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்குங்க, எந்த தகவலுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் வரைக்கும் பாப்பா எங்கே இருக்குது என்ன பண்ணுதுன்னு எங்களுக்கு தெரியலைங்க. பாப்பா எங்களுக்கு வேணுங்க, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். பாப்பா அடிச்சேன்னு சொன்னாங்க, ஆனால் அடிக்கிற தப்பு தாங்க. விசாரிச்சு அவங்க மேலே தப்பு இல்லைன்னா விட்டுருக்கலாங்க. என்னன்னு தெரியல. மறுபடியும் 2 நாள் வர சொல்லி போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் நேற்று சாயந்தரத்துல இருந்து மத்தியானத்துக்கு மேல இருந்து சொல்லு சொல்லுன்னு 3 பேர்த்தையும் பிடிச்சி நல்லா அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னே ஆம்பளை 5 பேர்த்தையும் பிடிச்சி அடிச்சுக்கிறாங்க. நேற்று நைட்டாக சொல்லி விட்டுட்டாங்க. 4 நாளாக போயிட்டு அங்கேயே இருந்தாங்க. ஆனால் நேற்று போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்து நைட் என்னன்னு சொல்லிவிட்டாங்க. யாராக தான் சரி, ஊர்ல இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து மண்டபத்தை விட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சந்தேகம்னு சொல்லிதான் கூப்பிட்டு போனதுங்க. எதுக்கு இப்படி அடிக்கிறாங்க? வெளியேட்டாங்க. என்னை கூப்பிட்டு போய் கேட்டாங்க. நான் உண்மையை சொன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. உள்ள போட்டு அடிக்கிறாங்க. எது சொன்னாலும் உண்மையை சொன்னா நம்பவே மாட்டேங்கிறாங்க. புடிச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடிக்க பொறுக்காம சொல்லிருவனால அன்னைக்கு எனக்கு அந்த குழந்தைக்கு எந்த சம்மதமும் இல்லைங்க. சும்மா சொல்லிட்டே இருக்கிறாங்க. சொல்லு சொல்லுன்னுட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. என்னதான் பண்றதுங்க? கேட்டுனுங்க. குழந்தை காணாம போனதுக்கு உங்க மேல சந்தேகமா இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. நான் உண்மையை தான் சொல்றேனுங்க. குழந்தைய நான் என்ன பண்ண போறேன் அது எனக்கு பேத்திதா அப்படின்னு சொல்றேங்க. சொன்னா நம்பவே மாட்டேங்கிறாங்க மேடம். அந்த பிஞ்சு குழந்தைய நான் என்ன பண்ண போறேங்க? ஒரு 4 வயசு குழந்தைங்க பிடிச்சி அடிக்கிறாங்க மேடம். சொல்லு சொல்லு அப்படின்னா இல்லைங்க. அந்த குழந்தைய நான் பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொன்னா சொல்லவே மாட்டேங்கிறாங்க மேடம். நான் அங்கன்வாடியில சமையலாளர் வருஷம் ஆகுதுங்க. எங்கெல்லாம் அடிச்சாங்க பின்னாடிங்க மேடம். இங்க உண்மையை சொன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்களே. நான் என்ன பண்றதுங்க? அந்த குழந்தையும் நான் எடுத்து என்ன பண்ண போறேங்க மேடம். வேற 2 பேரும் கேட்டுட்டே இருக்கிறாங்க. இல்லைங்க சத்தியமா என் குழந்தைங்களுக்கு பொதுவாக நான் சொல்றேங்க. இல்லைங்க மேடம் எனக்கு தெரியாதுங்க. ஒரு விவரம் தெரியாதுங்க. எனக்கு உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்றேங்க. இல்ல உண்மையை சொல்லு சொல்லு அப்படின்னா குடிச்சு அடிக்கிறாங்க. உண்மைய சொல்லு சொல்லுன்னு சொல்லி அப்படி டார்ச்சர் பண்ணி அப்படி அடிக்கிறாங்க. நடிச்சுக்கிறேன்.
சந்தன